பள்ளியின் முன்னாள் தலைவரும் தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்தவரும் பல பொது சேவைகளுடன் தொடர்புடையவர். அவை நீண்ட பட்டியலிடப்பட வேண்டியவை. சொல்வேந்தர் இம்தியாஸ் அவர்களை மேடைக்கு அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கம். வணக்கம். சொல்வேந்தர் ஷாஜகான் அவர்கள் ஆற்றிய நான்காவது திட்ட உரை ஒரு வார்த்தையின் செழுமையையும் மொழியின் அருமையையும் எடுத்துரைப்பது. திருப்பூந்துருத்தியும் தெம்மாங்கு மொழியும் என்ற தலைப்பில் அவர் எடுத்துக்கொண்ட நோக்கத்தை சிறப்புற செய்தார் என்று நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சரியான உதாரணமாக இருந்தது. பாரதியாரில் தொடங்கி, பாரதிதாசனில் தொடங்கி, கம்பனில் தொடங்கி, கொடுத்த 5 நிமிடங்களில் அனைத்து தமிழ் கவிஞர்களையும் கொண்டு வந்து அத்துடன் உலக தலைவர்களையும் சேர்த்து மிக நேர்த்தியாக அருமையாக எடுத்துச் சென்றிருந்தார். அடியக்கா மங்களம் என்பது தமிழ்நாட்டினருக்கு அனைவருக்கும் தெரியும். அதன் பெயர் எப்படி வந்தது என்ற விளக்கத்தை அறிய தந்ததற்கும், அரித்துவார மங்களம் என்ற ஊர் பெயரையும் அறிய தந்ததற்கும், நம் மொழியின் சிறப்பை சிறப்பாக எடுத்துரைத்தமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முந்திரி கொட்டைக்கு இப்படித்தான் பெயர் வந்தது என்று இன்றுதான் நான் தெரிந்து கொண்டேன். நம் மொழியின் சிறப்பை காட்ட இறுதியாக அவர் முடிக்கும் பொழுது, பிஞ்சும் கூட தான் இல்லை, பிஞ்சும் இருக்கிறது, பிஞ்சும் இருக்கிறது என்று ஒரு மன்னனையே, ஒரு சிறுவன் மொழியின் சிறப்பால் காட்டியமை, அவர் எவ்வளவு சிறப்பாக நேர்த்தியாக நமது மொழியின் சிறப்பை எடுத்துரைத்தார் என்பதை அதிகமாக குறை சொல்ல ஒன்றுமில்லை. இருப்பினும் நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருப்பூந்துருத்தி என்றது. ஆனால் அந்த திருப்பூந்துருத்திக்கு சரியான முக்கியத்துவம் கொடுத்து அதனை மக்கள் மனதில் நிலைநிறுத்தவில்லையோ என்ற ஒரு சிறு அச்சம் எனக்கு இருக்கிறது.